கிழங்க இந்த பாருங்க ஆஞ்சிட்டு இந்தமாரி சதப்பி விட்டுக்குங்க அழகாக இந்தமாரி கோடு கோடா இந்தமாரி கோடு கோடா இப்போ சதப்பி விட்டிங்கன்னா அதில் அப்போ தான் உப்பு மசாலாலாம் அதில் ஏறும். இந்த பாருங்கள் எல்லாத்துலேயும் சதப்பி விட்டுங்க. இந்த பாருங்க இந்தமாரி இது இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது இது வந்து பொரிக்க பொரித்தாலும் சரி ஆக்கினாலும் சரி எது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன். இந்த பாருங்க மஞ்சத்தூள் அப்போ தான் கவுச்சி அடிக்காமல் இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுங்க. மிளகு ஜீரகம் ஒன்று அரைச்சி வீட்டில் வச்சுருக்கேன். அதை என்ன செய்யுங்க இந்த பாருங்கள் ஒரு ஸ்பூன். இந்த பாருங்கள் இதையும் அப்படி போட்டு தூவிங்க. மிளகாய்த்தூள் ரெண்டு கரண்டி போட்டு கொஞ்சம் சில பேருக்கு உப்பு கொஞ்சம் சுள்ளு இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சம் லைட்டாக இருந்தால் இந்த பாருங்க தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் சுள்ளுன்னு கேட்குங்க அதனால் நான் உப்பு கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன். அப்படியே பிசைஞ்சிடுங்க. வேறு ஒன்றுமே கிடையாது, ஈஸியான வேலை. ஆனால் இந்த மிளகு ஜீரம் போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா சுட்டுக்கோல் தண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் அவ்வளோ தான் எழுச்சி விட்டிங்கன்னா எல்லாம் பரவிடும். கையால் அப்படி பிசைஞ்சால் தான் இதுக்கெல்லாம் ஸ்பூன்லாம் போட முடியாது. இதுக்கு இந்தமாரி இந்த பாருங்கள் இந்த மசாலாலாம் இது உள்ளக்க எடுத்து இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதிலலாம் இல்லை. இந்த பாருங்கள் இந்த மசாலாலாம் அப்படி இப்படி தடைய விட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட்டு வரும். அதை இல்லைன்னு வச்சுங்க உள்ளக்க அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை மட்டும் நல்லா தெளிச்சு நல்லா பரட்டி விட்டுருங்க. பாருங்கள் நல்லா இருக்கா, நல்லா பரட்டியாச்சு. இப்போ தோசைக்கல் எடுத்து வச்சிரு, ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சுருவேன். சூடாகட்டும். எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிங்க. இல்லை பாருங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் போட்டு நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள். இந்தமாரி மீன் அழகாக பொரிச்சதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. எண்ணெய் எப்படி வடிகட்டிட்டிங்கன்னா கொஞ்சோன்னு எண்ணெயோடு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக இருந்தாலும் காஞ்சி போன மாதிரி இருக்கும். இல்லை பாருங்க சரியான மீன் வறுவல் சாப்பிட்டு